ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குகுவில்லம் சேனல். இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட கொஷின் தான், அட்சயத்திதிக்கு வந்து 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கான ஒரு சேமிப்பு பிளான் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னையிலிருந்து நீங்கள் சேவிங்ஸ் தாராளமாக பண்ணி உங்களாலேயும் வந்து ஒரு கோல்டு காயின் வந்து அட்சயத்திதிக்கு வாங்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்சயத்திதிக்கு இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, 23 ஏப்ரல் அட்சயத்திதி, ஞாயிற்றுக்கிழமைக்கு அட்சயத்திதி. இன்னையிலேருந்து 42 நாள் இருக்குது. அந்த 42 நாளில் எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணி நம்ம அந்த 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட்டோட கிராம் எவ்வளோ அப்படின்னா 500 மில்லிகிராம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 100 மில்லிகிராம்லேருந்தே நம்மளால் வந்து கோல்டு காயின் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து 500 மில்லிகிராமுக்கு சேவிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி 500 மில்லிகிராமுக்கான சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி சேர்த்து நம்ம வந்து அட்சயத்திதி அன்னைக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2800 ரூபாய். ஏன்னா 500 மில்லிகிராம் அப்படிங்கிறது 0.5 கிராமு. ஸோ அதனால் 2800 ரூபாய். நான் வந்து ஒரு 5300 ரூபாய் இன்றைக்கி வந்து 5215 ரூபாய் இன்றைக்கி ரேட் படி ஓரியானாவில் செக் பண்ணதில் நான் 5300 ரூபாய் வச்சுருக்கேன். அப்ராக்சிமேட்டாக முன்ன பின்ன வேரி ஆகும். அது 5300 ரூபாய் ப்ளஸ் வந்து கோல்டு காயின் வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். அது சேர்த்து நான் வந்து 2800 ரூபாய் அந்த 500 மில்லிகிராமுக்கு 2800 ரூபா போட்டிருக்கேன். இது கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும், 100, 50 அப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும். பட் இந்த 2800 ரூபாய் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சேமிக்க முடியும். இப்போ எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ 2 மெத்தடில் சேமிக்க போகிறோம். ஒன்று வந்து தின சேமிப்பு, அது வந்து மெத்தட் ஒன்று. இன்னொன்று வந்து வார சேமிப்பு, அது ரெண்டாவது மெத்தடு. ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து சேமிச்சிங்க அப்படின்னா இந்த வருஷம் அட்சயத்திதிக்கு உங்களாலேயும் ஒரு 500 மில்லிகிராம் வந்து கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். எதனால் அட்சயத்திதிக்கு வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அக்ஷய பாத்திரம், அக்ஷயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாதது அப்படிங்கிறதுக்கு அதுதான் வந்து பொருள். அதனால தான் வந்து அக்ஷயத்திதிக்கு வாங்குறது. அந்த அக்ஷயத்திதி அன்னைக்கு வாங்கினா நம்மக்கிட்ட மேலும் மேலும் வந்து அந்த பொன் வந்து சேரும், நகை வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் அக்ஷயத்திதி அன்னைக்கு நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. வேறு எந்த காரணமும் கிடையாது. உங்களால் அப்படி அக்ஷயத்திதிக்கு வாங்க முடியலைன்னா இன்னொரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். குளிகை நேரத்தில், எந்த நாளில் வேணாலும் குளிகை நேரத்தில் வாங்குங்க. மோஸ்ட்லி வந்து வியாழக்கிழமையில் குளிகை நேரத்தில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் வியாழக்கிழமைக்கு குளிகை நேரத்தில் வாங்க முடியல அப்படின்னா மற்ற நாளில் வந்து குளிகை நேரத்தில் வாங்குறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, குளிகை நேரத்தில் நம்ம எது பண்ணாலும் திரும்ப திரும்ப பண்ணுவோம். அதனால தான் வந்து கெட்ட காரியங்கள் வந்து குளிகை நேரத்தில் பண்ண மாட்டாங்க. எது வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் வந்து குளிகை நேரத்தில் பண்ணணும். ஒரு சேமிப்பு தொடங்குறீங்கன்னா அதை வந்து குளிகை நேரத்தில் பண்ணலாம். ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா குளிகை நேரத்தில் பண்ணலாம். ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு குளிகை நேரத்தில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து குளிகை நேரத்தில் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் எதெல்லாம் நம்ம வந்து மேலும் மேலும் நம்மளுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் வந்து குளிகை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னதான் நம்ம கிட்ட காசு பணம்லாம் நிறைய இருந்தாலும் ஒரு சில ஆன்மீகத்திலாம் நம்பிக்கை இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இதெல்லாம் ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அது வந்து நான் நம்புறது, உங்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ வாங்க, அட்சயத்திதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். எப்படி சேமிக்கலாம், அந்த அட்சயத்திதி அன்னைக்கு வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தின சேமிப்பு, வார சேமிப்பு, ரெண்டு மெத்தட் சொன்னேன் இல்லையா. இப்போ மெத்தட் ஒன்ல தின சேமிப்பில் ஒரு நாளும் நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட டோட்டல் டேஸ் இன்னையிலிருந்து 23 ஏப்ரல் வரைக்கும் மொத்த நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா 42 நாள் இருக்குது. இந்த 42 நாளில் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம வந்து கோல்டு காயின் வந்து வாங்க போகிறோம். இந்த 42 நாள்லேயும் தின சேமிப்புனா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டே 1க்கு 25 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்து 25 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம்.
நாளைக்கு வந்து 50 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம், நாளை மறுநாள் 75 ரூபாய், டே 4 வந்து 100. இந்த மாதிரி இந்த ரொட்டீன் வந்து ஒவ்வொரு 4 நாளைக்கும் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி 25, நாளைக்கு 50, அடுத்த நாள் 75, அடுத்த நாள் 100, திரும்ப மறுபடியும் 25, 50, 75, 100 வரும். இந்த மாதிரி 4 நாளுக்கு இருக்க இந்த ரொட்டீன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒரு 4 நாளைக்கு நம்ம எவ்வளவு சேர்த்துருப்போம் அப்படின்னா 250 ரூபாய் சேர்த்துருப்போம். இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா 40 நாளைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறோம். 25, 50, 75, 100 40 நாளைக்கு எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு 4 நாள்லேயும் வந்து நம்மள்கிட்ட எவ்வளவு சேர்ந்துருக்கும் அப்படின்னா 250 ரூபாய் சேர்ந்துருக்கும். அப்போ 40 நாளில் 2500 ரூபாய் சேர்ந்துருக்கும் இல்லையா. நம்மளோட டார்கெட் வந்து 2800. 41, 42, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்ஷய திதி அன்னைக்கு, அன்னைக்கு எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா 100 எடுத்து வைக்க போகிறோம். அக்ஷய திதி முன்னாடி வரைக்கும் 42 நாள், அக்ஷய திதி அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்து தான் நம்ம போட்டு என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த 500 மில்லிகிராம் காயின் வாங்க போகிறோம். இது வந்து மெத்தட் 1, டெய்லி டெய்லி சேமிக்க போகிறோம். அந்த கடைசி 3 நாள் மட்டும் 100 ரூபாய் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சு வாங்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டெய்லி டெய்லி சேவ் பண்ணி பாருங்கள். இல்லை இது வந்து என்னால் டெய்லி டெய்லி எடுத்து வைக்க முடியாது, வார வாரம் சம்பளம் வாங்குகிறேன், வார வாரம் என்னால் வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா இந்த வார சேமிப்பு மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட டார்கெட் வந்து 2800 ரூபாய் இந்த தின சேமிப்பில் ரீச் பண்ணிட்டோம். இதுவே வந்து வார வாரம் நீங்கள் எடுத்து வைக்கணும்னா எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னா மொத்தமாக இந்த வாரத்திலிருந்து, அதாவது இந்த 13ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த வாரங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வாரம் இருக்குது. அந்த 6 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 480 ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும். இப்போ வார சம்பளம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா சம்பளம் வாங்கினதுமே வந்து இந்த 480 ரூபாயை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா 6 வாரத்துக்கும் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2800 ரூபாய் வந்து சேர்த்துருப்பீங்க. இந்த 2800 ரூபாய் வந்து தாராளமாக 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து போதும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் டெய்லி சேமிப்பு பண்ண முடியலன்னா வார சேமிப்பு பண்ணுங்கள். இல்லை வார சேமிப்பு பண்ண முடியல, டெய்லி டெய்லி நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுருவீங்க எடுத்து வச்சுருவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தின சேமிப்பு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணி சேமிச்சிங்க அப்படின்னா இந்த வருஷம் அக்ஷய திதிக்கு கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ஒரு 500 மில்லிகிராம் கோல்டு காயின்னாலும் வாங்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 23க்கு அப்புறம் வந்து அக்ஷய திதிக்கு நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இன்வைட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட் போட்டுட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.